அன்பர்களே, வணக்கம். இன்றைய தினம் 20/6/2023 செவ்வாய்க்கிழமை, புனர்பூசம் நட்சத்திரம். இனி 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதை எப்படி செய்ய வேண்டுமோ அதை அந்த முறையில் செய்யாமல் சற்றே மூளை மழுங்கல் என்று கூட வைத்துக்கொள்ளலாம். இதனால் காரிய தடை சுகவீனம் காணப்படுகிறது. கவனம். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய உங்கள் முயற்சி நன்முயற்சி, வெற்றிகரமான முயற்சி. இதன் காரணமாக எடுத்த செயலில் வெற்றி. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதை எப்படி செய்வது என்ற விஷயத்தில் ஒரு குழப்பமும் அதை தொடர்ந்து காரிய பின்னடைவும் ஏற்படுகிறது. கவனம். ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். ஆள் பாதி ஆடை பாதி என்பார்கள். வெற்றிக்கு செயல் பாதி பேச்சு பாதி. இன்றைய தினம் உங்கள் பேச்சு மிக மிக அற்புதமாக இருக்கிறது. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பேசக்கூடாத பேச்சை இன்று நீங்கள் பேசவே கூடாது. எதையும் அளந்து யோசித்து பேசுங்கள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செய்யும் காரியம் நல்ல காரியமாக இருப்பதால் ஒரு நல்ல மதிப்பு இன்று உங்களுக்கு வந்து சேரும். நல்ல நாள் இந்த நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் எது செய்தாலும் எந்த நல்லது செய்தாலும் கண்டுகொள்ளப்பட வேண்டியவர்களால் இன்று கண்டுகொள்ளப்பட மாட்டாது. கூடுதல் முயற்சி தேவை. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற செலவு இன்று நீங்கள் செய்ய இருக்கின்றீர்கள். செலவு கண்டிப்பாக செய்ய வேண்டியதுதான். அதற்கு ஏற்றாற்போல் வரவும் தேவைதானே. அந்த வரவு இன்று வரவில்லை. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவு ஆகிறது. அதற்கு ஏற்றாற்போல் அதற்கு மேலும் வரவும் வருகிறது. எனவே அந்த செலவு அத்தியாவசியமான நல்ல செலவு என்றே சொல்லலாம். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப தினம் இன்று. எந்த இடையூறும் குறுக்கீடும் தடையும் உங்கள் பயணத்தை இன்று கெடுக்க முடியாது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் தரும் நல்ல நாள். எதை எதிர்பார்த்து நீங்கள் செய்கின்றீர்களோ அது அப்படியே கிடைக்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒன்றை செய்ய நீங்கள் முடிவெடுத்தீர்கள், அதனால் ஒரு பிழை ஏற்படும் என்று இருக்கிறது. அந்த விஷயம் இன்று முன்கூட்டியே உங்களுக்கு எச்சரிக்கப்படும். கூடுதல் கவனம் தேவை.
அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கவில்லை. முதலுக்கே மோசம் என்று ஆகலாம் போல் தோன்றுகிறது. உழைப்பும் பொறுமையும் இன்று மிக மிக அவசியம் உங்களுக்கு. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு வெற்றி செய்தி இன்று உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சில நாட்களாக, பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு நற்செய்தி இன்று உங்களுக்கு வந்து சேரும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் எந்த வேலையை செய்தாலும் அந்த வேலையால் நீங்கள் பெருமைப்பட இருக்கின்றீர்கள். நல்ல நாள் இந்த நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் செய்யும் அனைத்து வேலைகளும் குறையாக இருக்கும் அல்லது குறை சொல்வார்கள். எனவே கூடுதல் கவனம் தேவை. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல யோகம் காத்திருக்கிறது. 10-11 இருக்க மாட்டீர்கள், இன்று 10-1 இருப்பீர்கள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வரவேண்டிய நியாயமான வரவு கூட இன்னும் வராமல் தாமதிக்கின்றது. இதனால் நீங்கள் எதிர்பார்த்த சில செயல்களும் நடைபெறவில்லை. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வேலையை நாம் சிறப்பாக செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து நீங்கள் முயற்சி செய்கின்றீர்கள். ஆனால் நீங்கள் எந்த வேலையும் செய்ய முடியாத அளவுக்கு பல தடைகள் வந்து கொண்டே இருக்கின்றன. இன்று உங்கள் வேகத்துக்கு தடை விதிக்கப்படும் நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மலை போல் வந்தது பனி போல் அகலும் என்பார்கள். நீங்கள் பெரிதாக எதிர்பார்த்தீர்கள், மிகவும் துன்பப்படுவோம் கஷ்டப்படுவோம் என்று. ஆனால் அவை பனி போல் மறைந்து உங்கள் லட்சிய பயணத்தை எளிதாக்கும் நாள் இந்த நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அன்னோனியமானவர்களுக்கு இடையே ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டால் எப்படி இருக்கும் அந்த இடம்? அத்தகைய ஒரு சூழலை இன்று நீங்கள் அனுபவிப்பீர்கள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு நல்ல காரியம், ஒரு மங்கள காரியம் இனிதே நடைபெறும். நடைபெறும் இடத்தில், அந்த கூட்டத்தில் நீங்களும் ஒருவராக இருந்து இன்புறுவீர்கள். இந்த நாள் நீங்கள் இன்புறும் நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாரா செலவீனங்களால் சற்றே நீங்கள் தத்தளிக்கும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வந்த தடைகளெல்லாம் அகன்றுவிட்டது. இனி உங்கள் பயணத்தில் தடை ஏதும் கிடையாது. மகிழ்ச்சி பொங்கும் நாள் இந்த நாள். தடைகள் அகன்றதை எண்ணி.
பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புகழுக்குரிய பெருமைக்குரிய ஒரு செயலை, ஒரு வாக்கியத்தை நீங்கள் சொன்ன போதிலும் செய்த போதிலும் போதுமான பாராட்டு கிடைக்காத நாள் இந்த நாள். அதனால் சற்றே கஷ்டம் உங்களுக்கு. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் செய்த செயலுக்காக இன்று முழுமையாக பாராட்டப்படுவீர்கள், மிகவும் பெரிதாக பாராட்டப்படுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு கௌரவம் கொடுக்கும் நாள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எடுத்த காரியத்தை மிக மிக புத்திசாலித்தனமாக, எந்த விதமான பிழையும் இன்றி, சறுக்கல் இன்றி, திறமையாக நீங்கள் செய்து முடித்து ஒரு நற்பெயரை பெறும் நாள் இந்த நாள். அன்பர்களே, இதுவரை 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.